وقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين، فيه آيات بينات مقام إبراهيم، ومن دخله كان آمنا. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا، ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் சங்கேமிக்கே எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேரும்பகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்து ஆலி இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 96வது வசனம் முதல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக பூமியிலே மனிதர்களுக்காக அல்லாஹுவை வணங்குவதற்கென்று உருவாக்கப்பட்ட ஆலயங்களில் முதல் ஆலயம் மக்கா நகரத்திலே இருக்கக்கூடிய பரக்கத் பொருந்திய அகில மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய காபா என்ற ஆலயமாகும். மேலும் அதிலே அந்த மக்காவிலே தெளிவான பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அந்த அத்தாட்சிகளில் குறிப்பிடப்படும்படியான ஒரு அத்தாட்சி மக்காம இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாத சுவடுகள் பதிந்த அந்த கல் இருக்கிறதே, அது ஒரு முக்கியமான ஒரு அத்தாட்சியாகும். மேலும் அந்த மக்காவிலே யார் நுழைகிறாரோ அவர் நிம்மதி பெற்றவராக மாறிவிடுகிறார். மேலும் அந்த மக்கா நகரை சந்தித்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, மனிதர்களின் மீது அல்லாஹுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாகும். ஆனால் யாருக்கு அந்த வழிச்செலவுக்கான சக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாகும். மேலும் யார் இந்த கடமைகளை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலே மறுப்பார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அகில மக்கள் அனைவரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கின்றான், தேவையற்ற கனியாக இருக்கின்றான். நபியே, நீர் சொல்லுவீராக, வேதக்காரர்களே, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கொண்டு அல்லாஹுடைய திருவசனங்களை கொண்டு ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள்? அல்லாஹுடைய திருவசனங்களை ஏன் மறுக்கிறீர்கள்? மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் அனைத்தின் மீதும் சாட்சியாளனாக இருக்கின்றான். மேலும் நபியே, நீர் கூறுவீராக, வேதக்காரர்களே, அல்லாஹுடைய பாதையை விட்டும் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள்? மேலும் இந்த மார்க்கத்தை நன்கு உணர்ந்து அது நேரான பாதைதான் என்று சாட்சியாளர்களாக நீங்கள் இருக்கின்ற நிலையில் கூட அதை ஒரு கோணலான மார்க்கம், தவறான மார்க்கம் என்பதாக நீங்கள் ஏன் கூறுகிறீர்கள்? மேலும் அல்லாஹு தஆலா நீங்கள் செய்கின்ற யாதையும் எல்லாவற்றையும் பாராமுகமானவனாக இருக்கவில்லை, எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த திருவசனங்களிலே ஆரம்பமாக சொல்லப்பட்ட வசனத்திற்குரிய விளக்கங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதிலே அல்லாஹுடைய ஆலயம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காபா இருக்கிறதே, மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசல், உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் விட மிக அற்புதமான சிறந்த ஒரு இடமாகும். எல்லா பள்ளிவாசல்களை விட முந்திய பள்ளிவாசலாகும். எல்லா பள்ளிவாசல்களையும் விட நன்மையிலே மிக சிறந்த ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய பள்ளிவாசலாகும். கடந்த வாரம் நாம் சொல்லி காட்டினோம், மக்கா நகரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹரமுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி இருக்கிறதே, இவை அனைத்துமே நன்மையால் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பிலே சேர்ந்ததா, அல்லது அந்த மஸ்ஜிதுல் ஹராம் மட்டும் இந்த சிறப்புக்கு உட்பட்டதா என்பதை பார்க்கிற போது பெரும்பான்மையான கருத்து என்னவென்று சொன்னால், அந்த மஸ்ஜிதுல் ஹராம், அந்த ஹரமுடைய எல்லை இருக்கிறதே, இந்த எல்லைக்கு உட்பட்ட எல்லா பகுதிக்குமே அந்த ஒரு நன்மைக்கு 100,000 நன்மை கிடைக்கும் என்ற ஒரு அற்புதமான ஒரு சிறப்பை பெற்ற ஒரு இடம்தான் அந்த ஹரமுடைய எல்லைக்கு உட்பட்ட இடம். கண்ணியமானவர்களே, இதில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு இடத்தினுடைய மதிப்பு எவ்வளவு இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடியது என்று பேசுகிறோமோ, அதே சமயத்தில்
அதே இடம் தவறுகள் செய்தால் மிக கடுமையான குற்றத்திற்கு உரியது என்பதை விளங்க வேண்டும். ரமலான் மாதம் இருக்கிறது. எல்லா மாதங்களிலும் நிறைவேற்றக்கூடிய நன்மைகளை விட ரமலான் மாதத்திலே நிறைவேற்றக்கூடிய நன்மைக்கு மிக அற்புதமான இரட்டிப்பான நன்மைகள் இருக்கின்றன. எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், ஒரு நன்மைக்கு 70 நன்மை கிடைக்கும், ஒரு நஃபிலான வணக்கத்திற்கு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ரமலானுடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். ரமலானிலே லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருக்கிறது, அதிலே தான் குர்ஆன் அருளப்பட்டது. ரமலான் மாதம்தான் மற்ற மாதங்களுக்கு தலைமையான மாதமாகும். ரமலான் மாதம் அல்லாஹுடைய மாதமாகும். ரமலான் மாதம் பாவங்களை கரிக்கக்கூடிய மாதமாகும் என்றெல்லாம் சொல்லுகின்ற அதே நேரத்தில், அந்த ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்திலே கண்ணியப்படுத்தினால்தான் ரமலான் இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மாறாக அதே ரமலானிலே செய்யக்கூடாத அநியாயங்களை ஒரு மனிதன் செய்வானே ஆனால், மற்ற மாதங்களிலே செய்கின்ற அந்த அநியாயங்களுக்கு என்ன பயங்கரமான குற்றம் கிடைக்குமோ, அதைவிட பயங்கரமான குற்றம் இந்த ரமலானிலே நிறைவேற்றக்கூடிய செய்யக்கூடிய இந்த பாவங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதே சமயத்தில் ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் தான், ஒரு பாவத்துக்கு ஒரு குற்றம் தான். இதுதான் அல்லாஹ்வுடைய விதி. அல்லாஹ்வுடைய நியதி என்னன்னு சொன்னால், நன்மைக்கு 10 நன்மை அல்லது 70 நன்மை அல்லது 700 நன்மை அல்லது 7000 நன்மை அல்லது 700,000 நன்மை, அது அதனுடைய சக்தி, அதாவது கஷ்டங்களுக்கு ஏற்ப அல்லாஹ்வுத்தால என்ன செய்கிறான், அதனுடைய தரங்களை பிரிக்கிறான். ஆனால் ஒரு பாவம் செஞ்சால் ஒரு பாவம் தான், ஒரு குற்றம் தான். ஒரே ஒரு குற்றம் செய்தால் ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படும். இந்த விஷயத்தை அல்லாஹுத்தாலா என்ன செய்ய மாட்டான், இன்னல்லாஹ ஒருபோதும் அல்லாஹுத்தாலா லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, ஒரு அணுவளவும் என்ன செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டக்கூடிய வசனம் என்னவென்றால், இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, ஒரு அணுவளவு கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். ஆனால் நன்மைகளை இரட்டிப்பாக்கி கொடுப்பது என்பது அவனுடைய ரஹமத்தினுடைய ஒரு விசாலத்தன்மையை காட்டுகிறது. ஆனால் அல்லாஹு தாலா பாவங்கள் விஷயத்தில் ஒரு பாவம் செய்தால் ஒரு குற்றம் தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், எழுதுகிறான். கண்ணியமானவர்களே, அதே சமயத்தில் பாவத்திற்கு தராதரங்கள் இருக்கின்றன, பாவங்களுக்கும் தராதரங்கள் இருக்கின்றன. ஒரு சாதாரண மனிதனை அடித்தால் அதுவும் பாவம் தான். ஆனால் நம்மை பெற்ற தாயாரை அல்லாஹ் காப்பாற்றணும், நம்மை பெற்ற தாயாரை அடித்தால் அதுவும் பாவம் தான். ஆனால் ரெண்டு சமமாயிருமா, ரெண்டு சமமாகுமா, ஆகாது, நிச்சயமாக ஆகாது. அதே போல ஒரு மனிதன் வெளியிலிருந்து ஒரு பாவத்தை செய்தால் அதுவும் பாவம் தான். அல்லாஹ்வுடைய இல்லமாகிய பள்ளிவாசலில் உட்கார்ந்து ஒரு பாவத்தை செஞ்சான்னு சொன்னால் அதுவும் பாவம் தான். ஒரு பாவம் தான், ஒரு குற்றம் தான். ஆனால் அதற்கு தராதரங்கள் இருக்கின்றன. அதை விட இது பயங்கரமானது. காரணம், இதில் வந்து பல பாவங்கள் சேரும். என்னன்னு சொன்னால், அவன் செஞ்ச பாவத்திற்கு ஒரு பாவம், அந்த புனிதமான இடத்தை களங்கப்படுத்தின பாவம், இது விஷயத்தில் அல்லாஹ் அஞ்சாமல் இருந்த பாவம், இது இந்த மாதிரியான பாவங்கள் அதிகமாக சேர்ந்துவிடும். அதே போலதான் ஹரமுடைய அந்த எல்லை இருக்கிறதே, அது ஒரு நன்மை செய்தால் 100,000 நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு இடம். உலகத்தில் வேற எங்கேயுமே அப்படிப்பட்ட நன்மை கிடையாது. அந்த மாதிரி நன்மையை கொடுக்கக்கூடிய இடம் வேற எங்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம்தான் ஹரமுடைய எல்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த எல்லைக்குள்ளே ஒரு பாவத்தை செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும், என்ன குற்றத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்பதை யோசிக்கின்ற போது உண்மையிலேயே ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கு பார்க்கிறோம், வியாபாரம், தொழில்துறை, அதே போல கொடுக்கல் வாங்கல் என்ற ஏகப்பட்ட விஷயம், அதே போல தங்கக்கூடிய இடங்களிலே நடக்கக்கூடிய அநியாயங்கள், இது விஷயத்தில் மனிதர்கள் ஹரம் என்று சொன்னால் பள்ளிவாசல் என்று நினைத்து மட்டும் என்ன செய்கிறார்கள், சர்வசாதாரணமாக புலங்குவதை பார்க்கிறோம். அந்த எல்லைக்கே ஒரு மிகப்பெரிய கண்ணியம், ஒரு அந்தஸ்து இருக்கிறது. அதனால்தான் இமாம்கள் இருக்கிறார்களே, அதில் குறிப்பாக இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அவர்கள் மக்காவுக்கோ மதினாவுக்கோ போவார்களேயானால் செருப்பு அணிய மாட்டார்கள். அது மட்டுமல்ல, இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹியுடைய பழக்கம் என்னவென்றால், அவர்கள் மக்கா நகரத்திற்கு போனால் அதிகமான நாட்கள் தங்க மாட்டார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், நான் இங்கே தங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சிருவனும்னு எனக்கு பயமா இருக்கு. வேறு இடங்களிலே இருந்து செய்யக்கூடிய அந்த மாற்றங்களை விட இந்த இடத்திலே வைத்து செய்யக்கூடிய பாவத்திற்கு, மாற்றங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குற்றம் எனக்கு கிடைத்து நான் நாசமா போயிடுவனோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் நான் அதிகமான நாட்கள் மக்காவில் நான் தங்குறது இல்லை என்பதாக சொல்லி காட்டுவார். அந்த அளவுக்கு பேணுதல். மதீனா நகரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னைக்கு சாதாரணமாக நினைக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணிய விஷயத்துல ரொம்ப பொடுபோக்கான ஒரு நிலை, ஒரு சர்வசாதாரணமான ஒரு போக்கு, இந்த மாதிரியான ஒரு நிலை நம்மிடத்தில பரவலாக உருவாகி விட்டது. ஆனால் அன்றைக்கு இருந்த ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு பெரும் மன்னர்களும் கூட எப்படி என்றால்,
மதினா நகரத்துக்கு வெளியிலே வாகனத்தை விட்டு இறங்கிடுவாங்க. ஒட்டகத்துல வந்தாங்க அல்லது குதிரையில வர்றாங்கன்னு சொன்னா வாகனத்தை விட்டு மதினா நகரத்தினுடைய எல்லைக்கு வெளியிலே இறங்கிடுவாங்க. நடந்தே வருவார்கள், நடந்தே வருவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பூமியிலே இது அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான். ஆனால் அவருடைய உள்ளத்திலே இருந்த முஹப்பத் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த புனிதமான பூமியிலே வாகனங்களிலே செல்லக்கூடிய அளவுக்கு தகுதி எங்களிடத்திலே இல்லை. சொல்லக்கூடியவர்கள் யார்? அந்த காலத்திலே ஆட்சி அதிகாரங்களை கையிலே வைத்திருந்த மாமன்னர்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதே போலதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் காலம் முழுவதும் மதினாவிலே தான் என்ன செய்தார்கள், பாடம் நடத்தினார்கள், இமாமாக இருந்தார்கள். இந்த நிலையிலே அவர்கள் ஒவ்வொரு தடவையும் பாடம் நடத்தும் போதெல்லாம் அத்தர் பூசாமல் பாடம் நடத்த மாட்டார்கள். அதே போல தேவையில்லாமல் எந்த சத்தமும் போட மாட்டார்கள். கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், அருகிலே நபி அவர்கள் உறங்குகிறார்கள், நான் சத்தம் போட மாட்டேன் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த கண்ணியம் இருக்கிறதே ஒரு தத்ரூபமான ஒரு கண்ணியமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம ஏதோ வார்த்தையால் சொல்லுகிறோம், ஆனால் புழக்கத்திலே நான் பார்க்கிற போது சர்வசாதாரணமான நிலை இன்றைக்கு. எல்லாரும் தான், எல்லாருடைய நிலைமைகள் அப்படித்தான் இருக்கு. கண்ணியமானவர்களே, அதே போலதான் இன்னைக்கு தங்குவதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சொகுசான பங்களாக்கள், சொகுசான இடங்கள், சொகுசான அறைகள், அங்கே நடக்கக்கூடிய சில பொடுபோக்கான பாவகரமான செயல்கள், இதெல்லாம் அந்த ஹரமுடைய எல்லைக்கு உட்பட்டு நடக்குமேயானால் அது பயங்கரமான விளைவுகளை உருவாக்கும், பயங்கரமான தண்டனைகளுக்கு உரிய பாவங்களாக மாறிவிடும். எனவே அது விஷயத்திலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்க வேண்டிதான் இந்த விஷயங்களை சொல்லப்படுகின்றன. சரி, இப்போ ஹரமுடைய எல்லை, ஹரமுடைய எல்லைக்கு அவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். அடுத்து அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், லல்லதி பிபக்கத்த முபாரக்க வஹுதல்லில் ஆலமீன், மக்கா நகரத்திற்கு உரிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மக்காமு இப்ராஹிம், அதிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, தெளிவான பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அந்த அத்தாட்சிகளிலே குறிப்பிடப்படும்படியான ஒரு அத்தாட்சி என்ன, மக்காமு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதச்சுவடுகள் பதிந்த அந்த கல் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறார். கண்ணியமானவர்களே, நாம் கடந்த வாரம் சொல்லி காட்டினோம், அந்த அத்தாட்சிகள், அந்த ஆயாத் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களில் சொல்லப்படக்கூடிய அந்த ஆயாத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு மூன்று விதமான அர்த்தங்களை கொடுக்க முடியும், மூன்று விதமான அர்த்தங்களை கொடுக்க முடியும். ஒன்று என்னவென்று சொன்னால், குர்ஆன் சொல்லக்கூடிய திருவசனங்கள், குர்ஆனுடைய வசனங்களுக்கு ஆயத் ஆயா என்று சொன்னால் ஒரு ஆயத் என்று அர்த்தம், ஆயாத் என்று சொன்னால் பல ஆயத்துகள் என்று அர்த்தம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த ஆயாத்துகளை பத்தி நம்ம சொல்லி காட்டுகிறான். வல்லதி அன்சல அலைக ஆயாத்தின் பையினால், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்கள் மீது அல்லாஹு தஆலா தெளிவான பல வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்ப ஆயாத் என்று சொன்னால் வசனங்கள் என்ற பொருளில் உட்பட்ட ஒரு ஆயாத் என்ற வார்த்தைகளும் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம பார்க்கிறோம் உலகத்தில் சர்வசாதாரணமான ஒரு நிலவரங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. சாதாரணமாக வீடு வாசல் இருக்குது, மரம் செடி கொடிகள் இருக்குது, இதெல்லாம் நம்முடைய பார்வையில் அன்றாடம் நாம் பார்ப்பதால் அது அதிசயமாக இருந்தாலும் நமக்கு நம்முடைய உள்ளங்களுக்கு என்ன தெரிகிறது இல்லை, அது அற்புதமாக தெரிகிறது இல்லை, சாதாரணமாக இருக்குது. அதே சமயத்தில் இப்போ வானத்தை பார்க்குறோம், அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறான், எந்த விதமான தூண்களும் இல்லாமல் அந்தரத்தில் இருக்கக்கூடிய அந்த வானத்தை நீங்கள் பார்த்தீர்களா, அதற்கு ஏதாவது நீங்கள் தூணை பார்த்தீர்களா அப்படின்னு நல்லா கேட்குறான். தூணே இல்லாமல் ஒரு சாதாரணமாக இவ்வளோ ஒரு அகலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்துக்கு கூட ஒரு தூண் தேவைப்படுது, அது கூட சுற்றி அது பில்லர் தேவைப்படுது. ஆனால் எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு அதனுடைய ஆரம்பம் எது, முடிவு என்று எது எல்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசாலமான வானத்துக்கு என்ன கிடையாது, தூணு கிடையாது. இப்போ தூணு கிடையாதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுத்தர அந்தரத்தில் உயர்த்தி வச்சிருக்கிறான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிற போது எப்படி சொல்கிறான், இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு படைத்து காட்டிய அத்தாட்சிகள், ஆதாரங்கள், இதற்கும் ஆயாத் என்று சொல்ல முடியும். அப்போ மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உலகத்திலே அல்லாவினால் படைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் அது அத்தாட்சிகள் என்று சொல்லப்படும். இதை பார்த்து நீங்க சிந்திக்க வேணாமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வஃக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கின்ற விஷயத்திலும், வக்திலாஃபில் லைலி வன்னஹார் இரவும் பகலும் மாறி மாறி வருகின்ற விஷயத்திலும்,
லூலில் அல்பாப், யார் தெளிவான அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன இதுல என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன் ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைல் வன் நஹாரி வல் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉ நாஸ் வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாயி மிம்மாயின் ஃபஹயா பிஹில் அர்த் பஅத மௌதிஹா வபத்த ஃபீஹா மின் குல்லி தாபத்தின் வத்ஸ்ரீஃபில் ரியாஹி வஸ்ஸஹாபில் முஸக்கர் பைன ஸமாயி வல் அர்த் லஆயாத்தில் லிகௌமி யஅக்கிலூன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கின்ற விஷயத்திலும் இரவும் பகலும் மாறி மாறி வருகின்ற விஷயத்திலும் வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ர் கடலை கிழித்து கொண்டு ஓடக்கூடிய அந்த கப்பல் இருக்கிறதே அதிலேயும் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கு. வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ர் பிமா யன்ஃபஉ நாஸ் வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாயி மிம்மாயின் மேலும் மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய பல சுமைகளை பல பொதிகளை என்ன செய்கிறது அந்த கப்பல் சுமந்து செல்கிறது. எதுல போகுது? கடலை கிழித்து கொண்டு போகிறது. அந்த கப்பலிலேயும் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. அது மட்டுமல்ல ஒமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாயி மிம்மாயின் ஃபாஹியா பிஹில் அர்த் பஅத மௌதிஹா வபஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பா. அல்லாஹ் சொல்லி காட்டா, வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி மழையை பொழிய வைத்து பூமியிலே இறந்துவிட்ட ஒரு பூமியை கூட உயிர்ப்பித்து பசுமையாக்குகிறானே, அதிலேயும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கு. அதிலேயும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கு. வத்தஸ்ரீ ஃபிர் ரியாஹி வஸ்ஸஹாபில் முஸக்கர் காற்றை திசை மாறி அடிக்க வைக்கிறான். சில நேரங்கள் இந்த பக்கம் அடிக்குது, சில நேரங்கள் இன்னொரு பக்கம் அடிக்குது. அந்த காற்று எந்த திசையில் அடிக்குதோ அதை வச்சுதான் என்ன செய்யுது, மேகங்கள் அங்கும் இங்கும் கொண்டு செல்லப்படுகின்றன. வத்தஸ்ரீ ஃபிர் ரியாஹி வஸ்ஸஹாபில் முஸக்கர் காற்று திசைமா எந்த பக்கம் அடிக்கணும்னு அல்லாஹ் நினைக்கிறானோ அந்த பக்கம் அடிக்க வைக்கிறான். எந்த பக்கம் மேகத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறானோ அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த பக்கம் அந்த காற்றை வச்சு ஓட்டுறான். மேகம் ஓடுது, ஆனா மேகம் மேலதான் தவழ்ந்து போதே தவிர கீழே இறங்கி வருதா? கீழே இறங்கி வரல. அற்புதமான சில நேரங்கள்ல என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு அப்படியே பஞ்சு பொதி மாதிரி வந்து கீழே விழுவுற மாதிரி சில வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்துச்சு பாக்குறோம். அது உண்மையா போய்யாங்கிறது அது தெரியல, உண்மையா இருக்கலாம். ஆனா அதே சமயத்துல வானத்தில் உழவக்கூடிய எல்லா அந்த மேகங்களும் பூமிக்கு இறங்கி வந்தா என்ன ஆகும், மனுஷன் வாழ முடியுமா? எல்லாமே இருட்டா போயிடும், எல்லாருக்கும் கண்ணு தெரியாம போயிடும். பக்கத்துல அதாவது இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த இடத்துல அப்படியே வந்து உட்கார்ந்து அதாவது என்னது அந்த மேகம் வந்து இறங்குதுன்னு சொன்னா எதிரில் உள்ள ஆளுக்கு தெரிய மாட்டாங்க. அவ்வளவு தடிம பொருள், தடிம பொருளாக அது காட்சி அளிக்குது. இப்போ ஃபிளைட்டு போகும்போது கூட அந்த மேகம் அடர்த்தியாக இருக்கின்ற சூழ்நிலையில அதுக்குள்ள போனுச்சுன்னு சொன்னா மேகமே கிடுகிடுன்னு ஆடுது. அப்ப அந்த அளவுக்கு அந்த மேகத்துக்கு அல்லாஹ்வுத்தல என்ன செய்திருக்கிறான், ஒரு பவரை வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அப்ப அந்த மேகம் அல்லாஹ்வுத்தல ஒரு எல்லைக்கு உட்பட்டு என்ன செய்யறான், அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், காற்றை திசை மாறி அடிக்க வைப்பதிலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. வஸ்ஸஹாபில் முஸக்கர் மேலேயே அல்லாஹ் வசப்படுத்தி வைத்திருக்கிறானே மேகம், அந்த மேக கூட்டத்திலும் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. வஸ்ஸஹாபில் முஸக்கர் பைன ஸமாயி வல் அர்த் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில அதை மட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம். வானத்தை தாண்டியும் போயிடாது, பூமியை கீழே கிழிச்சுக்கிட்டும் போயிடாது. அல்ல நடுவுல என்ன செஞ்சிருக்கிறான், அதை மட்டுப்படுத்தி வச்சிருக்கான். வஸ்ஸஹாபில் முஸக்கர் பைன ஸமாயி வல் அர்த் லஆயாத் லஆயாத் அத்தாட்சிகள் இருக்கின்றன. இதுல அத்தாட்சி படிப்பினைகள் இருக்கின்றன. யாருக்கு? லிகௌமி யஅக்கிலூன், சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு. அறிவையே தொலைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இதுல அத்தாட்சி இருக்காது. அறிவை பயன்படுத்தக்கூடிய அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு படிப்பினைகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, சில நேரங்களில் நபிமார்களால் காட்டப்படக்கூடிய அற்புதங்கள் எது உலகத்தில் அன்றாடம் சகஜமாக நடந்துகிட்டு இருக்குதோ அந்த காரியத்திற்கு மாற்றமாக ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அது மூளைக்கு எட்டாத ஒரு விஷயம். அது அல்லாஹ்வினால் மட்டும்தான் முடியும். அல்லாஹ் நாடி சில மனிதர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கறான்னு சொன்னா அவர்களுக்கும் நடக்கும். அல்லாஹ் நாடணும். இப்போ உதாரணமா பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், நபிமார்கள் மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒரு குச்சி இருக்குதுன்னு சொன்னா அது குச்சியா மட்டும்தான் இருக்கும், ஆனா அது தூக்கி போட்டா பாம்பா மாறுறது மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயம் தானே, இது அற்புதம் தானே, வழக்கத்திற்கு மாற்றமானது தானே. அப்ப இதை வந்து நம்ம யோசிச்சோம்னு சொன்னா இதை வந்து என்ன செய்ய முடியாது, எவ்வளவு என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் இதை போய் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ஒரு ஆற்றலின் அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடத்தி காட்டுறான்.
அதே போல ஒரு கன்று குட்டி போல ஒரு சிலை செய்யப்பட்டால் அது ஓன் கத்துறதுங்கிறது வந்து முடியுமாது? ஒரு சிலை பால் குடிக்குதுன்னு சொல்றாங்க, குடிக்குமாது? சாதாரணமா ஒரு சிலை பால் குடிக்குது அப்படிங்கிறாங்க, குடிக்குமா? அது குடிக்காது. ஏதோ ஒரு தந்திரம் உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப வேற ஏதாவது செய்யறாங்கன்னு சொன்னா அது மாற்றமா நடக்குதுன்னு சொன்னா ஒண்ணு அதுல அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கணும், இல்லைங்கன்னா எவனோ மனுஷன் என்ன செஞ்சிருக்கான், கையாடல் பண்ணிருக்கான், வேற ஏதோ என்ன செஞ்சிருக்கான், அவன் மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி வேற என்னமோ நாடகம் ஆடியிருக்கான். இப்ப இதுல ரெண்டுல ஒண்ணுதான். கண்ணியமானவர்களே, இந்த நிலையில அல்லாஹ்வினுடைய ஆற்றலின் அடிப்படையில நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய மோஜிசா இருக்கிறது. அந்த மோஜிசா ஹக்கானது, உண்மையானது, அல்லாஹ் கொடுத்தது. மோஜிசாவை சந்தேகப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய ஆற்றலை சந்தேகப்படுவதற்கு அர்த்தமாகும். காரணம் என்னவென்று சொன்னால், நபிமார்கள் பெரும்பான்மையான நபிமார்கள் அற்புதத்தை காட்டியிருக்கிறார்கள். நெருப்பு சுடுங்கிறது தான உண்மை, நெருப்பு சுடுங்கிறது தான் உண்மை, அதுதான் இயற்கை. இயற்கைக்கு மாற்றமா ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய ஆற்றல். நபிமார்களுக்கு அல்லாஹ் செஞ்சு கொடுக்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், கொழுந்து விட்டு எரியக்கூடிய இந்த பயங்கரமான நெருப்பு கூட்டம் எந்த அளவிற்கு என்று சொன்னால், நூற்றுக்கணக்கான மீட்டர் தூரத்துல ஒரு உயரமான இடத்துல பறவை பறந்து போனாலும் அதுவும் கூட பொசுங்கி கீழே விழுந்து விடக்கூடிய அளவுக்கு வானலாக கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு நெருப்பு குண்டத்தை தான் நம்ரூத் தயார் செய்தான். பக்கத்துல கூட போக முடியல. மஞ்சனிக்குங்கிற ஒரு 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 பெரிய கருவியை செஞ்சு அதுலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த கைய காலையெல்லாம் கட்டி என்ன செஞ்சாங்க, தூக்கி போட்டாங்க. பக்கத்துல நெருங்கி தூக்கி போடுறதுக்கு கூட யாரும் போகல, கரிஞ்சு போயிடுவாங்கன்னு. அந்த அளவுக்கு பல மாதங்களாக சேர்த்து வச்சு அந்த நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணி என்ன செய்யறாங்க, இப்ராஹிம கொன்றணும். அப்ப அவனுக்கே நம்பிக்கை இருக்குது, இப்ராஹிமை சாவடிக்கிறதுக்கு, நவுது பில்லா, இப்ராஹிமை கொலை செய்யறதுக்கு ஒரு சாதாரண நெருப்பு, அதாவது ஒரு பெட்ரோலையோ வேற எதையோ ஊத்தி டக்குன்னு பத்தி வச்சுட்டு அவர் எரிஞ்சு போயிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்ல பாருங்க. அப்ப அவனுக்கு என்ன தெரியுது, இவர் ஒரு ஏதோ ஒரு தெய்வீக அற்புதம் உடையவர், இவரை சாதாரணமா கொலை செஞ்சிட முடியாது, சாதாரணமா ஏதாவது ஒரு துணிமணி எல்லாம் சேர்த்து வச்சு அவரை பத்தி விட்டா நெருஞ்சி நெருப்புல எரிஞ்சிருவாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவரை அழிக்கணும்னு சொன்னா ஒரு பெரிய ஆற்றல் தேவை, பெரிய ஆற்றல் தேவை அப்படின்னு நினைச்சுதான் என்ன செஞ்சாங்க, ஊர் மக்கள் எல்லாம் விறகுகளை சேமிச்சு மாசக்கணக்கில் அந்த நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணாங்க. அப்ப அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இப்ராஹிம் சாதாரண ஆள் இல்ல அப்படிங்கறது நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையோட என்ன செய்யறாங்க, அந்த நெருப்பு குண்டத்தை தயார் பண்றாங்க. பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, நெருப்பு குண்டத்துல தூக்கி போட முடியாத அளவுக்கு, கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு அனலை உருவாக்கிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூரத்திலே தூக்கி போடுறாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன, ஒவ்வொரு மலக்கும் போறாங்க, தண்ணீருடைய மலக்கு போறாங்க, இப்ராஹிமே அல்லாஹ் சோதிக்கிறான், இப்ராஹிமே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் மலையை இறக்கி வச்சு நான் உடனே இந்த நெருப்பை ஃபுல்லா அணைச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. மலையினுடைய பொறுப்பாளர் ஒரு மலக்காக இருக்கக்கூடியவர்கள் இல்ல நபி, அவர்கள் நபி சொல்லக்கூடிய வார்த்தை அதுக்கு பின்னால என்ன, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர், என்னுடைய இரட்சகனாகிய அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கிறான். வ நிஅமல் வக்கீல், அவன் எனக்கு சிறந்த பொறுப்பாளி, சிறந்த பாதுகாவலன், அவனை தவிர பாதுகாவல் வேற யாரிடம் இருந்து எனக்கு தேவையில்லை. நிஅமல் மௌலா, சிறந்த தலைவன் அவன், சிறந்த உதவியாளன் அவன், அவனுடைய உதவி, அவனுடைய தலைமைத்துவம், அவனுடைய பாதுகாப்பு, அவனுடைய பொறுப்பு எனக்கு போதும், உங்களுடைய பொறுப்பு எனக்கு தேவையில்லை, நீங்க வேலையை பார்த்துட்டு போங்க. காற்றுடைய வழக்கு வர்றாங்க, இப்ராஹிமே சொல்லுங்க, காத்து அடிச்சு பேசாம நெருப்ப தூக்கிட்டு போய் அவங்க ஊர் அழிச்சிடுறேன், உங்களை காப்பாத்துறேன். இப்ன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்துல ஓதின ஒரே தஸ்பி இந்த ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். நம்ம கையில அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பவரை கொடுத்திருக்கான், எவ்வளவு பெரிய திக்ர் அடிப்படையில எவ்வளவு பெரிய பிரமாண்டமான ஆற்றலையும் சக்திகளையும் எல்லாம் நம்ம கையில கொடுத்திருக்கான். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, ஏதாவது ஒரு ஆபத்துன்னு சொன்னா அதை வந்து முறிக்கிறதுக்கு, அதை சரி பண்றதுக்கு உலகளாவிய அடிப்படையில முயற்சி என்ன தேவையோ அதை முதல்ல செய்யறோம். முடியாதுங்கிற பட்சத்துல கடைசியா யா அல்லாஹ் அப்படின்னு உட்கார்ந்துரும். அதே போல உடல் நலம் அப்படிங்கிற விஷயத்திலையும் அப்படித்தான், ஏதாவது உடம்பு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னா உடனே போன் பண்றோம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம், இந்த மாதிரி உடம்புக்கு எங்க அத்தாக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, ஏன் நீங்க போன மாசம் கூட ஏதோ நெஞ்சு வலின்னு சொல்லி யார்த்தையும் போனீங்களே நல்லா பார்த்தாருன்னு சொன்னீங்களே, அந்த டாக்டர் போன் நம்பர் என்ன கொஞ்சம் பார்க்கணும் கொல்லணும், இன்னமும் ஏற்பாடு பண்றோம், அங்க போகணும் இங்க போகணும், கடைசியில இந்தியாவுக்கு போய் பார்க்கணும் கொல்லணும், வேற எங்கேயாவது எந்தெந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோமோ காசு பணம் இருந்தா அமெரிக்காவுக்கு போயிடும், லண்டனுக்கு போறோம், மருத்துவம் பார்க்கறதுக்காக எங்கெங்கயோ போறோம், அது வரைக்கும் எல்லாருடையும் வரல, கடைசியா டாக்டர் சொல்றாரு எங்களால் சேர்ந்த முயற்சி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம், இனிமேல் எங்களுடைய முயற்சியில எதுவும் இல்லை,
நீங்க வணங்கக்கூடிய இறைவன்ட்ட நீங்க கொஞ்சம் வேண்டிக்கிறங்க. கடவுள் முடித்த நினைத்தால்தான் முடியும் அப்படிங்கிற முடிவு வந்த உடனே அப்பதான் நினைக்கிறான், ஆஹா இவ்வளவு நேரம் மறந்துட்டோமே, வந்து பள்ளியா செல்ல வந்துக்காரன் யாழ்லா இனிமே உன் கையில தான் இருக்கு. ஏன் அதுக்கு முன்னால சொல்ல வேண்டியதானே, நபி அவர்கள் சொன்னார்கள், நம்ம உலகளாவிய ஒரு காரியங்களிலே மிக சாதாரணமான காரியம் செருப்பினுடைய வாறு அறுந்து விடுவது. செருப்புடைய வாறு அறுந்துட்டா என்ன செஞ்சிருவோம், இப்போலாம் தூக்கி போட்டு போயிருவோம். அப்படிப்பட்ட செருப்பு வாறு அறுந்து விட்டாலும் முதல்ல அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். வாகனத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய சாட்டை கீழே விழுந்து விட்டால் முதலில் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அப்ப எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய உதவி முதல்ல தேவை. அல்லாஹ்ட்ட முதல்ல உதவி தேடணும். நம்ம பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், கீழே ஏதாவது தடிக்கு உழுவுறோம்னு வச்சுக்கிறங்க, அல்லாஹ் சொல்லு. அம்மான்னு சொல்றதை விட அல்லாஹ் சொல்லு. இன்னைக்கு நம்ம வாயில அல்லாஹ்னு வருது, அம்மான்னு வருது, ஐயோன்னு வருது, என்னென்னமோ வருது, ஆனா அல்லாஹ்ங்கிற வார்த்தை வரமாட்டேங்குது நம்ம பிள்ளைங்களுடைய வாயில. அப்ப பழக்கணும், நம்ம பிள்ளைங்களுடைய வாயில இருந்து இந்த சொற்களை வரக்கூடிய வகையில் என்ன செய்யணும், பழக்கி கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் அது இருந்தா நிச்சயமாக நடக்கும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு சுட வேண்டும், ஆனால் என்ன செய்யல, அவர்களுடைய யக்கீன் அவர்களை காப்பாற்றியது. அல்லாஹ் நெருப்பை பார்த்து சொன்னா, யா நாரு நெருப்பே கூணி ஆகிவிடு, பருதன் குளுமையாக ஆகிவிடு, வசலாமன் சலாமத்தாக ஆகிவிடு, எந்த விதமான நோவினையோ தீங்கோ எதுவும் இல்லாத குழுமையாக நீ ஆகிவிடு. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு அடுத்த கணம் குதூகலம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு பூந்தோட்டத்தை போல அந்த நெருப்பு கொண்டு மாறுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ் இஸ்லாம் அவர்கள் 50 நாட்கள் அதிலே போடப்பட்டார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில நான் நெருப்பு குண்டத்தில் இருந்த அந்த 50 நாள் தான் நான் ரொம்ப ஆனந்தமா இருந்தேன்னு சொல்றாங்க. இது எதாவது யோசிக்க முடியுதா, நம்மளால கற்பனை பண்ண முடியுதா? மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட, மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட, மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, நடைமுறைக்கு மாற்றமான ஒரு காரியத்தை அல்லாஹ் செஞ்சு காட்டுறான்னு சொன்னா அதுதான் அற்புதம். அல்லாஹ்வுடைய ஆற்றலால் மட்டும்தான் அது முடியும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அவர்களுக்கு அவர்கள் போடப்பட்ட அந்த நெருப்பு சுடக்கூடிய தன்மை இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அது குளுமையாக மாறுகிறது, கத்திக்கு அறுக்கக்கூடிய தன்மை இருக்கும். இதுதான் இயற்கை. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கின்ற போது கத்தி அறுப்பதற்கு மறுக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த கத்தியை தூக்கி பாறையில் அடிக்கிறாங்க, பாறை ரெண்டா பழக்குது. அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கக்கூடிய அந்த கத்தியினால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இளம் பாலகருடைய பூ போன்ற அந்த கழுத்தை அறுக்கிறதுக்கு மறுக்குது. காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய உத்தரவு அதில் வரல. அப்ப இயற்கைக்கு நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு மாறுபட்டு ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா அதுவும் ஆயாத்து தான், அதுவும் ஆயாத்து தான். இந்த மூன்று ரகங்கள்ல, மூன்று வகைகள்ல, ஒன்னு குர்ஆனுடைய வசனங்களுக்கு ஆயாத்துன்னு சொல்லப்படும், ரெண்டாவது உலகத்துல படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வல்லமையை காட்டக்கூடிய வானம் பூமி மரம் செடி கொடிகளினுடைய அந்த படைப்பு, காற்று, அதே போல மேகம், இடி, மின்னல், மழை, இது மாதிரியான ஒரு அற்புதமான அந்த படைப்புகள் இருக்கிறது. இதுவும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி அடையாளங்கள். இது ரெண்டாவது ஆயாத் ஆயாத்துன்னு இதுக்கும் சொல்லலாம். மூணாவது ஆயாத் என்று சொன்னால், ஒரு மனித சமுதாயத்தில் இயற்கையாக என்ன நடக்குதோ அதுக்கு மாற்றமாக, இயல்புக்கு மாற்றமாக ஒரு காரியம் ஒரு மனிதரால் நடத்தி காட்டப்படுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடத்தப்படுகிறது என்று சொன்னால், இது மனித சிந்தனையால் யோசித்து பார்க்கிற போது இது நடக்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இது அல்லாஹ்வுடைய அற்புதங்கள், இது அத்தாட்சிகள். இதை தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான், ஃபீஹி அந்த மக்கா நகரத்தில், ஆயாத்தும் பையினாத்தும் மக்காம் இப்ராஹிம், பல தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன, தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன, மக்காம் இப்ராஹிமும் இருக்கிறது. அப்ப மக்காம் இப்ராஹிம்ல கால் பதிஞ்சு இருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். யாருக்காவது சந்தேகம் வருமா? சந்தேகப்படக்கூடியவங்க காபிரா இருக்கலாம். ஆனா மூமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மக்காம் இப்ராஹிமுடைய காலடி தடம் பதிந்த அந்த கல் இன்றைக்கும் இருக்குதுன்னு சொல்றான் அல்லாஹு தஆலா. அந்த அடிப்படையில் அந்த கல்லை நம்ம பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலடி தடம் தான் என்பதை நம்புறோம். அப்ப இது வந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு நடந்தது. நம்ம அதாவது ஒரு நாள் ஃபுல்லா நிக்கிறோம், அல்லது ஒரு மாசம் முழுவதும் நிக்கிறோம், ஒரு வருஷம் ஃபுல்லாவே ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு பாறையில நின்றுகிட்டே இருக்கிறார். கல் பதியுமா? நம்ம கால் பதிஞ்சு அது தடம் விழுமா? விழவே விழாது. ஆனால் அந்த பாறையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி தடம் பதிகிறது என்றால் இது ஆயாத்தும் பையனார், தெளிவான அத்தாட்சி. அல்லாஹ் சில நேரங்கள்ல நடத்தி காட்டுறான், என்னால் முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான், நடத்தி காட்டுறான். அப்படி நடத்தி காட்டப்பட்ட
பல அற்புதங்கள், பல அதிசயங்கள் மக்கா நகரத்துக்குள்ளே இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, அது என்ன அத்தாட்சி? மக்கா நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அத்தாட்சி அது என்ன? நம்ம பார்க்கும்போது எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. காபா ஒரு அத்தாட்சி, காபா ஒரு அத்தாட்சி. அதே போல காபாவில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹஜ்ருல் அஸ்வத் ஒரு அத்தாட்சி, அருகில் இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணீர் ஒரு அத்தாட்சி, அதாவது முல்தசிம் என்று சொல்லப்படக்கூடிய நபியவர்களால் அனைத்து அந்த இடம் ஒரு அத்தாட்சி, அத்தீம் என்பது ஒரு அத்தாட்சி, சஃபா மருவா என்பது ஒரு அத்தாட்சி, அபு குபைஸ் மலை என்பது ஒரு அத்தாட்சி, மக்கா நகரத்திலே இருக்கக்கூடிய அந்த மினா என்பது ஒரு அத்தாட்சி, இப்ராஹிம் அலைஸ்லாம் இஸ்மாயில் அலைஸ்லாம் அவர்களை குர்பானி கொடுக்க சென்றார்களே அது ஒரு அத்தாட்சி, ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய இடம் அது ஒரு அத்தாட்சி, முஸ்தலிஃபா அது ஒரு அத்தாட்சி, அரஃபா அது ஒரு அத்தாட்சி, இப்படி ஏகப்பட்ட அத்தாட்சிகள் இதெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இவை அனைத்தும் அத்தாட்சிகளாக, இவை அனைத்திலும் அற்புதங்கள் இருக்கின்றன, இவை ஒவ்வொன்றுக்கும் சிறப்புகள் இருக்கின்றன. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொல்லப்பட்ட பல சிறப்புகள் இருக்கின்றன. தவாஃப் செய்வதற்காக வேண்டிய என்ன சிறப்புகள், ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவதற்கு என்ன சிறப்பு, ஹஜ்ருல் அஸ்வதினுடைய சிறப்பு என்ன, ஜம்சம் தண்ணீருடைய சிறப்பு என்ன, ஹதீஸிலே அதிகமான ஹதீஸை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய அற்புதங்களையும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்துல்லா இப்னு உபைத் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னஹு சமிஅ அபாஹு அவர்கள் தங்களுடைய தந்தையிடமிருந்து கேட்டதாக சொல்கிறார்கள், யகூல் லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே அவர்கள் சொல்கிறார், அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், மாலிலா அராக தஸ்தலிமு தஸ்தலிமு இல்லா ஹாதைனி ருக்னைன், அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஒரு மனிதர் கேட்கிறார், நீங்க இந்த ருக்னை யமானி அதே போல இந்த ஹஜ்ருல் அஸ்வத் இந்த ரெண்டு மூளையை மட்டும் தொடுறீங்களே, அப்ப இதுக்கு என்ன நன்மை இருக்குது, ஏன் தொடுறீங்க, இதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அந்த அந்த ரெண்டு மூளை என்ன, ருக்னை யமானி ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முந்தின மூளை, அதுக்கடுத்து ஹஜ்ருல் அஸ்வத் அந்த மூளை, இந்த ரெண்டையும் நம்ம தொடுறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள், இன் அஃஅல் நிச்சயமாக நான் இதை செய்கிறேன், எதற்கு என்று சொன்னால், ஃபக்கத் ஸமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல்.